தவமுயற்சியால் வந்த பொருளை யாருக்கு கொடுத்தால் சிறப்பு என்பதை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தாலாட்டி வந்த பொருள் இல்லை, அதுல ஒரு நுட்பம் இருக்கு. இப்போ ஒருத்தன் தவம் செய்யறான், ஒரு தவம் செய்யறான். யாரை குறித்து தவம் செய்யறான்? பெரியோர்கள் குறித்து தவம் செய்யறான். நோக்கம், இப்ப நீ என்னக்கு தவம் செய்யறன்னா, கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும், என்னோடு சார்ந்து தொண்டு செய்கிறார் அல்லவா? கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு தொண்டு செய்ய கடவுள் தந்திருக்கிறான் பொருள். அந்த பொருளை கூட்டு முயற்சி, பல பேர் சேர்ந்து தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். அவன் சொல்றான் வல்லுவன், அவர்களுக்கு குறை தீர்க்க வேண்டும். யார் நமக்கு தொண்டு செய்கிறார்களோ, சார்ந்திருந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட பொருளை நமக்கு சார்ந்திருந்து தொண்டு செய்கிறார்களோ, அவர்களுக்கு கொடுப்பதுதான் பண்புன்னு சொல்லுவான். தாளாற்றி தந்து தாள்னா முயற்சி, தவ முயற்சியால் வந்த பொருள். இப்போ ஆசான் ஞானிகளை நான் பூஜை செய்கிறேன், இப்போ தொண்டரும் பூஜை செய்கிறார்கள், எல்லா தொண்டரும் சேர்த்து தான் கடவுள் பொருள் தருகிறான். அதை தக்கவர்களுக்கு, சார்ந்திருந்து தொண்டு செய்கிற மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும். இது வள்ளுவன் கருத்து, என் அறிவிக்கப்பட்டு சொல்கிறேன். தாளாற்றி தந்த பொருளெல்லாம், தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருள். வேளாண்மை என்பது உதவி செய்தும் பொருட்டு, பண்புள்ள மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்கள் நல்லபடி இருந்தால்தான் அறப்பணி செய்ய முடியும், இல்லைன்றால் செய்ய முடியாது. பண்புள்ள மக்களுக்கு துன்பத்தை தீர்க்க வேண்டும். அதை ஆசான ஆசியால் செய்ய இந்த சங்கம் நன்றி உணர்வுள்ள சங்கம். ஆரம்ப காலத்திலிருந்து யாரார் நமக்கு தொண்டு செய்தார்களோ அவர் மீது கவனமாக இருப்பேன் நான். நான் மட்டும் இல்லை, இந்த துறை அப்படி தான் இருப்பார், ஞானிகள் இருப்பார்கள். யாரார் இந்த சங்கத்தை தொண்டு செய்கிறார்களோ, இந்த சங்கம் ஆசான் அகத்தீசனுக்கு தொண்டு செய்து வருகிறது. ஆசான் அகத்தீசன் ஏன் தொண்டு செய்யணும்? தத்துவம் மக்களுக்கு சிறிதை வழிபாட்டில் ஈடுபட்டு தடுமாறுகின்ற மக்களுக்கு வழிகாட்டுறார். அகத்தீசனுக்கு தொண்டு செய்கிறோம். அகத்தீசனுக்கு தொண்டு செய்கிற மக்களுக்கு நாம் நன்றி உணர்வு இருந்து அவர்களுக்கு வேண்டிய செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அவர்களுடைய ஆசி பெற வேண்டும் என்பதற்காக. இப்போ ஞானிகளை நாம் தொண்டு செய்ய ராமலிங்க சாமி இருக்கிறார். இப்போ ராமலிங்க சாமியே பெருமை பெரியவர்களே, பெரியோர்கள் அவர்கள் சொல்லிட்டு வரோம். ஏன் அவங்களாம் பெரியவங்க, அவங்கள பூஜை செய்ய வைக்கணும், சமுதாயத்தில் சொல்லணும். அப்போ ஞானிகளுக்கு சொன்னால், அதே சமயத்தில் இப்போ தன்னை சார்ந்த மக்களுக்கும் சாதகமாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவன் கருத்து. இந்த சங்கத்தோட நோக்கம் என்ன? இந்த சங்கத்தை யார் வேணாலும் வரல, சாப்பிடல, தடையில்லை. இந்த ஜாதி அந்த ஜாதின்னு இல்லை, எல்லாருக்கும் பயன்படும் இந்த சங்கம். அந்த சங்கம் இந்த பண்பு யார் தந்தது? ஆசான் வள்ளுவன் தந்திருக்கிறான், திருமலை தேவன் கொடுத்துருக்கிறார். இந்த சங்கம் எல்லா மக்களுக்கும் பயன்படும். அவன் வல்லவன் இன்னொரு இடத்த சொல்லுவான், ஊருணி நீர் நிறைந்தற்றே அவனா, ஊருணி நீர் நிறைந்தற்று. அது பண்பு சொல்லுவான். ஒரு பொது கேணி, ஒரு 200-300 அடிக்கு பெரிய கேணி விட்டுறான், அது தண்ணி, இது மழை காலத்தை தண்ணி தேங்கும், மழையில காலத்தை ஊற்று நீர் வரும், ஊருணி நீர் நிறைந்தற்றேன்னா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.